வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிறைய குட்டி கதைகள் அவர் மேடையில் பேசும்போது சொல்கிறது உண்டு. அந்த கதைகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரி அதில் நிறைய அர்த்தங்களும் இருக்கும். அந்த மாதிரி அவர் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மை கதையை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அமெரிக்காவில் ஒரு ட்ரெயினில் ஒரு சயின்டிஸ்ட் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு எதிர்க்க இவரை விட கொஞ்சம் சின்ன வயசாக ஒரு ஆள் உட்காந்து பைபிள் படிச்சிட்ருக்காரு. அதை இந்த சயின்டிஸ்ட் பார்த்ததும் அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இந்த பைபிள் படித்தவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் என்ன படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது இந்த மாதிரி பைபிள் படிச்சிட்ருக்கேங்கிறது அவர் சொல்கிறாரு. அதுக்கு இந்த சயின்டிஸ்ட் அவரை பார்த்து கேட்குறாரு, எப்பா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ஒரு சயின்டிஃபிக் காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம உலகம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு, ஆனால் இப்போவும் நீ வந்து கடவுள் பைபிள் கிரைஸ்ட்னு நம்பிட்டுருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு சயின்டிஸ்ட் நீயே இப்படி இருந்தினா மற்ற மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் சுத்தமாக வேஸ்ட்டு, தூக்கி போடு அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு. பைபிள் படிச்சுட்டு இருந்த அந்த ஆள் வந்து இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக உக்காந்துட்டு இருந்தார். உடனே இந்த சயின்டிஸ்ட் அவர் பேக்கெட்லேருந்து ஒரு கார்டு எடுத்து பைபிள் படிக்கிறவர்கிட்ட கொடுத்தாரு. நீ ஃப்ரீயாக இருக்கும் போது என்னை வந்து பாரு, நம்ம பேசலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. உடனே அந்த பைபிள் படித்தவரும் ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்டேஷன் வந்துருச்சு. இப்போது அந்த சயின்டிஸ்ட் இறங்கிறதுக்கு முன்னாடி, நான் என்னை பற்றி உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் யாருன்னு என்கிட்ட சொல்லலையேன்னு கேட்கும்போது அந்த பைபிள் படித்தவர் என்ன பண்ணார், அவர் பேக்கெட்லேருந்து ஒரு கார்டு எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசனுடைய நேமை பார்த்ததும் இந்த சயின்டிஸ்ட் வந்து அவர்கிட்ட சாரி கேட்குறாரு. கேட்டுட்டு சார் நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு எடிசனும் வந்து ஒரு டைமிங் கொடுத்து இந்த டைமிங்க்கு நீங்கள் வாங்க, நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சயின்டிஸ்ட்டும் தாமஸ் ஆல்வா எடிசன் லேபுக்கு ஒரு நாள் போகிறாரு. அங்கே உள்ளே போனதும் மெக்கானிக்கலில் ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி ஒரு மாடல் செஞ்சிருந்தது. அதை பார்த்த இந்த சயின்டிஸ்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய், சார் இதை எப்படி செஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருக்கே, என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. அதுக்கு எடிசன் சொன்னாராம், நான் இதை எதுவுமே பண்ணலை, இன்றைக்கி காலையில் திடீர்னு வந்து கதவு திறந்து பார்க்கும்போது இது உள்ளே இருந்துச்சு. உடனே அந்த சயின்டிஸ்ட் இதை கேட்டோடனே சிரிச்சுட்டு, சார் விளையாடாதீங்க, எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாராம். நிஜமாக தான் சொல்கிறேன், நான் இதை எதுவுமே பண்ணலை, நேற்று வரைக்கும் இது இங்கே இல்லவே இல்லை, இன்றைக்கி காலையில் இந்த கதவை திறந்து பார்க்கும்போது தான் அந்த சோலார் சிஸ்டம் உள்ளே இருக்குன்னு இவர் சொன்னாராம். உடனே அந்த சயின்டிஸ்ட் வந்து, சார் எனக்கு சீரியஸாக கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், சயின்டிஸ்டான நீங்கள் எல்லாரும் திடீர்னு யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு யூனிவர்ஸே திடீர்னு கிரியேட் ஆகும்போது ஏன் இந்த மாடல் கிரியேட் ஆகிருக்கக்கூடாது? படைப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் படைப்பாளி இருந்தே ஆகணும். வித்தவுட் கிரியேட்டர் தேர் இஸ் நோ கிரியேஷன். ஸோ கடவுள் இருக்கிறார் அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கதையை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மேடையில் சொன்னார். ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுற விதமாக தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தையும் சேர்த்து ஒரு குட்டி கதையாக மக்கள்கிட்ட சொன்னார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.